கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, பட் தெரியவே இல்லை. பக்கத்துல இருந்து என்ன தெரியுது, தூரத்துல இருந்து என்ன தெரிய மாட்டேங்குது. பார்த்துதான் வண்டி ஓட்டணும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கான விளாக் வந்து கிச்சனுக்குள்ளதான். ஸோ கறிமீன் பொரியல் ஸோ இது வந்து பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபுட் விளாகு. ஸோ மணி ப்ரோ வந்து மீன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ வந்து அந்த விளாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. என்ன பேஸ்ட், ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மீனுக்கு மேலே போடுறதுக்கு. அவர் மீனுக்கு வெட்டிட்டுருக்காரு எப்படின்னு காட்டுற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மசாலாக்கு வந்து என்னெல்லாம்னா, வத்தல் மிளகாய், சின்ன உள்ளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு லைட்டாக அடி தண்ணி ஊற்றி அது மாவு மாதிரி அப்படியே வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மசாலா வந்து அதில் போட்டு மேலே போட்டு அப்படியே பசங்க பரட்டிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த கட்டிங்ஸ், அந்த கட்டிங்ஸ் உள்ளே எல்லாம் மசாலா போகுது. இதே மாதிரி எல்லா இடத்தையும் அப்படியே மசாலா பரப்பணும். அப்போ தான் பொரிஞ்சு வரும்போது மசாலா பிடிச்சி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மீன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ எடுத்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்து அங்கே இருக்குது. இனி ஃபேன் இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு, இனி எடுத்து பொரிச்சிருக்கோம். கொஞ்சம் மசாலா வந்து மீதி வச்சுக்கோங்க, ஓகே? அது எதுக்கு வந்து லாஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணோம், அது ஃபேனு தெரியல, அதனால இன்னொரு ஃபேனில் இப்போ பண்ணிட்டுருக்கோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பொறுத்த ஃபேனில் உள்ளது மீன். அந்த மருத்து உரல் ஐயோ, இது பெரிய தாக்கா. சூப்பர், இது நல்லா இருந்துருக்கு. இது சூப்பராக இருந்திருக்கீங்க, பிடிச்சிருச்சு. நம்முடைய முக்கியமான ப்ராசஸ் வந்து இருக்கு.
ஒரு வேற ஸ்டைல் வந்து ஒரு மீன் என்ன தெரியல, ஒரு கொரியர் கறி மீனை வந்து இப்போ வேற ஸ்டைல் ஆக்க போகலாம் பாருங்க. இதுதான் மெயின் பாயிண்ட், கவனமாக பாருங்க. கொஞ்சம் எண்ணெய், அதாவது மீன் பொறிச்ச அதே எண்ணெய் தான், அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். கறிவேப்பில போட்டாச்சு. இனி அந்த மசாலா, நேரத்தில் இருந்து பார்த்தீங்களா, அந்த மசாலா வயதில் அடித்தாட்டு அது வேற ஒன்றும் இல்லை, வத்தல் மிளகு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. வத்தல் மிளகு இருந்தால் வத்தல் மிளகு போடுவாங்க, இது வந்து நல்ல மிளகு பொடி பொடிச்சு வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, இனிதான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால். பாருங்க தேங்காய் பால் வந்து ஊற்றியாச்சு. இனி அந்த மீன் அப்படியே எடுத்து, அந்த பொரிச்ச மீன் அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அடிப்பொழி பார்க்கவே சூப்பராக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிற மாதிரி வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு கிரேவி பதத்தில் வரணும். மீன் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போது மீன் குழம்பு மாதிரி அடி ஜம்மன் இருக்கு, ஆனால் பொரிச்ச மீன் நேற்று குழம்போட இருக்குது. இப்போவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். சரி, அப்போ ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். சரி, நானும் கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்குதுல்ல, இப்படி அந்த கிரேவியில் முக்கி அடிப்பொழி வேற லெவலில் இருக்கு. சாப்பிடும் கொஞ்சம் பார்த்தாலும் அந்த மீனோட வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கு. கறிமீன் கறிமீன் தான், ஆனால் மீன் கொஞ்சம் விலை கூடுதல். எவ்வளோ ப்ரோ ஒரு கிலோ? ஒரு கிலோவா? ஒரு கிலோ 2.5 kg. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, நீங்கள் இந்த இதை பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் இந்த சூப்பராக வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, சீ யூ.